ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சஷ்டி விரதம் மற்றும் பாம்பன் சுவாமிகள் குரு பூஜை சேர்ந்த நன்னாள். இந்த அற்புதமான தினத்துல முருகப்பெருமானே நேரிலே தோன்றி அருளக்கூடிய பாம்பன் சுவாமிகளின் மிகவும் சக்தி வாய்ந்த பகை கடிதல் பதிகம் பார்க்கலாம். பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் பிறந்து வடமொழி மற்றும் தென்மொழி இரண்டிலுமே புலமை பெற்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்த ஒரு மாபெரும் மகான். தனது வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் முருகனுக்கும் தனது பாடல்களாலும் சாத்திரங்களாலும் தொண்டாற்றினார். முருகனின் வழிபாடாக இவர் இயற்றிய பாடல்கள் 6666. இவை 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவர் இயற்றிய சண்முக கவசம் மிகவும் புகழ்பெற்றது. பாம்பன் சுவாமிகள் 1929 வருடம் மே 30 முருகனடி சேர்ந்தார். அவரது ஜீவசமாதி சென்னை திருவான்மியூரில் உள்ளது. அவரது குரு பூஜை தினமான இன்று அவர் இயற்றிய பகை கடிதல் பதிகம் பார்க்கலாம். இந்த பகை கடிதல் பதிகம் மொத்தம் 10 பாடல்களை கொண்டது. இதில் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை துதித்து பின்பு அவருடைய வாகனமான மயிலிடம் இறைவனாகிய முருகப்பெருமானை உடனே அழைத்து வருமாறு பாடுகிறார். இந்த பதிகம் பாடும்போதே படபடவென சிறகு விரித்து மயில் ஒன்று நம் கண்முன்னே வருவது போல நாம் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. இது தீராத வினைகளையெல்லாம் தீர்க்க வல்லது. யார் ஒருவர் பக்தியுடன் காலையும் மாலையும் இதை இருவேளையும் பாராயணம் செய்கிறார்களோ அவரது பகை ஒழியும். அவருக்கு மயில் மேல் அமர்ந்த முருகப்பெருமானின் தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் என்று ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளாலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த பதிகம் இந்த பகை கடிதல். இப்போ பகை கடிதல் பதிகம் பார்க்கலாம். ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய பகை கடிதல். திருவளர் சுடர் உருவே சிவை கரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள் தபும் ஒளியுருவே என நினை எனதெதிரே குரு குகன் முதன்மயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே திருவளர் சுடர் உருவே சிவைகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள் தப்பும் ஒளியுருவே என நினை எனதெதிரே குரு குகன் முதன்மயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே மறை புகழ் இறை முனரே மறை முதல் பகருருவே போரை மலியுள குருவே புனநடை தருமுருவே இறையிள முகவுருவே என நினை எனதெதிரே குறைவரு திருமயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே இதரர்கள் பலர் போறவே இவனுரை எனதெதிரே மதிரவி பலவெனத்தேர் வளர் சரணிடையனமா சதுரொடு வறுமையிலே தடவரை அசை உறவே குதி தருமொருமையிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே பவனடை மனுடர் முனே படருறும் எனதெதிரே நவமணி நுதல் அணியே நகை பலமிடரணிமாள் சிவனிய திருமயிலே திடனோடு நொடி வளமே குவளையம் வறுமையிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே அழகுரு மலர் முகனே அமரர்கள் பணி குகனே மழவுரு உடையவனே மதினி பெரியவனே இழவிலர் இறையவனே என நினை எனதெதிரே குழகது மிளிர்மயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே
இணையரும் அருமுகனே இத சசி மருமகனே இணரணி புரள் புயனே என நினை எனதெதிரே கணப்பண வரவுரமே கலை உரையழு தருமோர் குணமுறு மணிமயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே எளிய என் இறைவகுகா என நினை எனதெதிரே வெளி நிகழ்த்திரல்களை மீன் மிளிர்சினை என மிடைவான் பல பல என மினுமா பல சிறை விரி தருநீள் குளிர்மணி விழிமயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே இலகையில் மயில் முருகா என நினை எனதெதிரே பல பல களமணியே பல பல பதமணியே கல 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 எனமா கவினோடு வருமயிலே குலவிடு சிகைமயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே இகலரு சிவகுமரா என நினை எனதெதிரே சுகமுனிவரர் எழிலார் சூரர் பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சூரநடமிடுமயிலே குகபதி அமர்மயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே கருணை பெய் கணமுகிலே கடமுனி பணி முதலே அருணயன் அரண் எனவே அகனினை எனதெதிரே மறுமலராணி பலவே மறுவிடு களமயிலே குரு பலவவிர்மயிலே கோணர்தியுன் இறைவனையே குரு பலவவிர்மயிலே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே கோணர்தியுன் இறைவனையே ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த பகை கடிதல் பதிகத்தை இருபொழுதும் பக்தியுடன் கேட்டாலும் பாராயணம் செய்தாலும் முருகப்பெருமான் அவர்கள் முன் தோன்றி அருளுவார். பகையாவும் பறந்து போகும். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளுக்கு இறைவனிடம் மன்னிப்பு கோரும் விண்ணப்பமாகவும் இது கருதப்படுகிறது. அதனால் தீராத வினைகளையும் பகையையும் விரட்டியடித்து மன நிம்மதியை தரும் இந்த பகை கடிதல் பதிகத்தை நாமும் பாராயணம் செய்வோம். அந்த முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். நமஸ்காரம்.